إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبو الله سخوة رخلي سخوة رخلي إن رأي مارك بلئ தனிமை எனும் பொதுநலம் என்கின்ற ஒரு தலைப்பில் உங்களுக்கு மத்தியிலே சில முக்கிய விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த தனிமை அப்படி என்ற சொல்லை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு நமக்கு சில பொழுதுகள் அது புதுமையாகவோ அல்லது புதிதாகவோ இருக்கலாம் ஆனால் இந்த மார்க்கம் என்பதை முக்கியமாக கருதி பாவங்களை மிகவும் தவிர்த்து வாழ வேண்டும் என்ற எண்ணக்கரு இருக்கக்கூடிய அந்த ஈமானிய சிந்தனையின் விளைவின் காரணமாக ஒரு முமினுக்கு இந்த சிந்தனை அதிகம் ஏற்படும் அதனால் நம்ம வந்து இது அதாவது நபிமார்களுடைய வரலாற்றை படிக்கின்ற அந்த காலத்திலிருந்தே இந்த பகுதி என்ன செய்கிறது சம்பந்தப்படுத்தப்பட்டு பேசப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் நூ அலை சலாத்துடைய வரலாற்றிலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூர்ல்லாய சல்லாஹலி வசல்லாம் அவருடைய வரலாறு வரைக்கும் இந்த தனிமை என்ற பகுதி அதாவது இந்த ஈமானது உந்துதல் காரணமாகவும் சமூகத்துடைய பாவங்கள் சோதனைகள் குழப்பங்கள் காரணமாகவும் நாம் நல்லது செய்ய வேண்டும் இந்த சமுதாய குழப்பங்களில் நம்ம சம்பந்தப்பட்டு விடக்கூடாது பாவங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதின் காரணமாகவும் பிற்காலத்தில் ரசூல் சல்லா அலி வல்லமுடைய மரணத்திற்கு பின்னர் சஹாபாக்களில் இருந்து இன்றைய காலம் வரைக்கும் அந்த சிந்தனை இருக்குது இந்த சிந்தனையில் அளவுக்கு மிஞ்சி போய் விதாத்துக்குள்ளும் குஃப்ருக்குள்ளே போனவங்களும் மீக்கிறாங்க அதை நம்ம வந்தது கல்வத்து அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க கல்வத்துன்றா ஹல்வத் அரபில் வந்து ஹல்வத் ஹல்வத் அப்படின்னு சொன்னால் என்னது நம்ம காலியாகிட்டு காலி ஆகிட்டுன்னு சொல்லுவோமா காலி ஆகிட்டு காலி ஆகிட்டுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிட்டு காலி ஆகிட்டுன்னு சொன்னால் ஒன்றும் இல்லாமல் என்ன போய்விட்டது அப்படி என்று சொல்கிறது அந்த காலி ஆகிட்டு என்று சொல்கிறது ஹா அப்போ இந்த அடிப்படையில் இந்த ஹல்வத் அப்படி என்ற சொல் வந்து நம்ம ஹதீஸில் பார்த்துருக்கிறோம் ஏழு பேருக்கு அல்லாஹூத்தாலாம் என்ன செய்வான் நிழல் கொடுப்பான் அதில் இறுதியான நபராக வரஜுலும் ரக்கரல்லாக ஹாலியன் ஃபஃாலத் ஐநாகும் ஒரு மனிதர் அல்லாஹுவை தனிமையிலிருந்து ஞாபகப்படுத்துகிறார் அதன் காரணமாக அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது அவருக்கும் அல்லாஹூத்தாலா என்ன செய்வான் நிழல் அளிப்பான்னு அந்த ஏழு பேருடைய ஹதிஸில் பார்க்குறோம் அதில் என்னென்னா காளியன் அப்படின்னு நம்ம தமிழில் சொன்னோம்னா காளியன் முழங்கிட்டா காளியாக இருக்கிற டைமில் அவருக்கு அல்லாவே ஞாபகம் வந்து கண்ணீர் வடித்தேன்னு சொன்னார் அப்போ இந்த ஹல் இதிலிருந்து தான் இந்த ஹல்வத் அப்படி என்று சொல்கிறது என்ன செய் வரும் எல்லா அதாவது தனிமையில் இருத்தல் என்கின்ற இந்த சிந்தனை ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் சில விஷய சில பண்பு சில அதாவது இயல்புகள் இருக்குது அந்த இயல்புகள் நம்மளே செலக்ட் பண்ணிச்சு என்று சொன்னால் அது பெரிய சோதனை துன்பம் வழி நம்ம அந்த இயல்பை செலக்ட் பண்ணினோம் என்று சொன்னால் அது இன்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி உதாரணமாக தூக்கம் இந்த இந்த தூக்கம் முளித்திருத்தல் இந்த தூக்கம் முழிச்சிக்கிறது நம்மளே செலக்ட் பண்ணிச்சுன்னு வைங்களேன் அது நோய் வழி ஆரோக்கியமின்மை கஷ்டம் நம்ம தூக்கமின்மையை செலக்ட் பண்ணுவோமே இன்பமாக இருக்கான் அந்த நேரத்தில் முழிச்சுட்டு இருந்து சந்தோஷமாக இருந்து அப்படி மகிழ்ச்சியெல்லாம் இருப்போம் அது நம்ம செலக்ட் பண்ணுற டைமில் பசி நம்மளே தேர்ந்தெடுத்தது அப்படின்னு சொன்னால் வழி நம்ம பசியை தேர்ந்தெடுத்தோம்டா டயட் அதுக்கு என்ன பேர் என்ன டயட் நம்ம செலக்ட் பண்ணுற டைமில் அதுக்கு டயட்டை நம்ம என்ன செய்வோம் பேர் வைப்போம் இதே மாதிரி தான் தனிமையை பொறுத்த வரைக்கும் கொரோனா டைமில் எல்லோரும் அனுபவித்தோம் அது நம்மளே செலக்ட் பண்ணுற டைமில் நமக்கு எல்லாருக்கும் அதை என்ன செய்யும் வழியாக இருக்கும் நீ பதினாலு நாள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் ஐசோலேஷனில் என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு வந்துச்சுன்றா அது வழியாக இருக்கும் அதனால் எப்பொழுதும் இந்த தனிமைப்படுத்தல் என்ற தலைப்பு வந்து உளவியல் சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க பார்த்தாங்கடா என்ன நினைப்பாங்கடா தனிமைப்படுத்தல் எவ்வளோ பெரிய வழி தெரியும் அந்த தனிமைப்படுத்தலை பற்றி நம்ம பேசலை எது தனிமை நம்மளை செலக்ட் பண்ணுமே அது வலிமிக்கது அது கஷ்டமானது நம்ம வந்து தனிமையை செலக்ட் பண்ணுற இருக்குது அது இன்பமானது நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அடிப்படையில் அதை தேர்ந்தெடுத்தார்கள் அதை தேர்ந்தெடுக்கிற சந்தர்ப்பத்தில் அது அதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது அதில் ஒரு கல்வத்து நாயகம் அப்படின்றெல்லாம் போய் விதத்தாக போய் குவிரில் போய் சிறுக்கில் போனவங்களாம் வைக்கிறாங்க கல்வத்துனால் தனி தனி தனிச்சு போய் வந்து கல்வத்து நாயம் பேர் அவங்களுக்கு அதுனால் தனிமை தனிமையில் போய் கடைசியில் ஒரு பிரம்மை அடைஞ்சு புத்தி பேதழித்து போய் அதையெல்லாம் ஈமானாக கருதினவங்களாம் என்ன சரி அங்கரிக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம நினைக்கிற மாதிரி இதை தனிமை என்று சொல்கிறது சும்மா ஒரு தலைப்பில்லை அது ஒரு வரலாறு வரலாறு என்கின்ற ஒரு பகுதியிலேருந்து ஆரம்பிக்கின்ற ஒரு தலைப்பது எனவே தனிமை என்பது நோயாக பார்க்கப்படும் எப்பொழுது என்று சொன்னால் தனிமை நம்மளை செலக்ட் பண்ணிச்சேன்னு சொன்னால் நம்ம தனிமையாக இருக்கணும் அப்படி என்கின்ற ஒரு செலக்டன் வந்து சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னா எங்கே இருந்தாலும் தனிமையாக இருப்பாங்க சபையில் இருந்தாலும் அவங்க தனியாக போயிடுவாங்க இது நோய் அது ஒரு நோய் என்று சொன்னால் அவருடைய இயல்பு அது அளவுக்கு மிஞ்சி போச்சுன்னா அது நோய் சந்தேகப்படுறது நம்ம சந்தேகத்தை செலக்ட் பண்ணமுன்னா அறிவு அறிவாற்றல் மாதிரி இருக்கும் சந்தையை நம்மளே செலக்ட் பண்ணிச்சேன்னு வைங்களே வசுவாசா பேசும் நிம்மதியே இருக்காது சந்தையை நம்மளே செலக்ட் அப்படி சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதனால இந்த மாதிரி ஒரு தலைப்பு வந்து நோயாக பார்க்கப்படும் எப்பொழுதுன்னு சொன்னால் மனிதனால சமூகத்தில் பழக முடியாம பேச முடியாம தனிமையிலே இருந்து சபையை கண்டா கூச்சப்பட்டு இந்த மாதிரி ஒரு மிகைச்ச தன்மை வருமாக இருந்தால் அது பத்தியெல்லாம் இங்கே பேச்சு நம்ம வந்து சமுதாயத்தில் வாழ முடிந்த நேரத்தில் எல்லா வகையான நிலையிலும் எங்களுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிற டைமில் தனிமையை நம்ம ஒரு இன்பத்துக்காக செலக்ட் பண்ணுறோம் எதுக்கு நிம்மதியாக இருக்கணும் ரிலாக்ஸ் இறை ஞாபகத்தோடு இருக்கணும் பாவங்களை நம்ம தவிர்த்து கொள்ளணும் என்பதற்காக செலக்ட் பண்ணினால் அது எப்பொழுது அனுமதியாகவும் எப்பொழுது சிறப்பாகவும் எப்பொழுது வாஜிபாகவும் மாறும் அப்படின்றத நம்ம கொள்கிறோம் இது அதை அதாவது பொதுநலமாக எப்பொழுதெல்லாம் அதை என்ன செய்யுது மாறுது அப்படி என்ற பகுதியில் குரான் ஹதீஸ்லேருந்து நம்ம தெரிந்து கொள்வது எனவே தனிமை என்ற தலைப்பில் சாதாரணமாகவே தனிமை அப்படின்னு அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஎச்டி வரைக்கும் முடிச்சுக்கிறாங்க தனிமை என்று அந்த அளவுக்கான ஆய்வுகள் என்ன செஞ்சீங்க இதில் நடந்திருக்கும் தனிமை என்றது எவ்வளோ பவர் அது எவ்வளோ ஒரு 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 அது நாம் செலக்ட் பண்ணுற டைமில் தனிமை எந் எந்த அளவுக்கு பவராக இருக்கும் அப்படின்றதையெல்லாம் குரான் ஹதீதோடு நம்ம ஒப்பிட்டு புரிகிற இடத்துல இன்னும் நமக்கு என்ன செய்யும் தெரிய வரும் உண்மையிலேயே தனிமை ஏன் பலன் தருது அப்படின்ற பட்டியலை நம்ம கடைசியில் கொள்வோம் ஆனால் நல்ல மனிதர்கள் அதாவது சமுதாயத்துக்கு வழிகாட்ட நினைக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில் பயன் தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களெல்லாம் அந்த தனிமை என்கின்ற ஒரு பகுதியை என்னை செய்திருக்கிறார்கள் தங்களது தங்களை உருவாக்கி கொள்வதற்கும் சமூக சீர்திருத்தங்களுக்கும் தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கும் அதை என்னை செஞ்சுக்கிறாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ரசூல்லாய் சல்லா அலையூஸ்லாம் ஆயிஷாங்க சொல்கிறாங்க ரசூல் சல்லா அலி வல்லம் அவர்களுக்கு வகை என்ன செய்யும் ஆரம்பத்தில் வந்து கனவுகளாக வந்துகின்றிக்கும் பிற்காலத்தை கொஞ்சம் கொஞ்சம் போகிற டைமில் அதாவது வகை வருவதற்கு முன்னால் பின்னர் ரசூல்லாங்களுக்கு கொஞ்சம் காலமாக ஹுப்பிப இலகில் ஹலா சகல் புகாரில் வருது ஹுப்பிப இலையில் ஹலா தனிமை விருப்பமாக்கப்பட்டது தனிமை தனித்திருத்தல் அவருக்கு விருப்பமாக்கப்பட்டுச்சு தனிமை விருப்பமாக்கப்பட்டதுனால ஹதீஜா ரதியுல்லா வன் அவரிடத்திலிருந்து உணவுகளை எல்லாத்தையும் எடுத்துக்கண்டு கட்டி கண்டு இங்கே போயிடுவாங்க மலைக்கு அந்த குகைக்கு போயிடுவாங்க அப்போ அங்கே போய் ரசூல்லா இல்லூசல்லம் அதாவது என்னது தஹன்னுஸ் இறைவணக்கமாக அவங்க நினைத்து கொண்டிருந்த அந்த தியானத்தில் அவங்க என்ன செய்வாங்க இருந்து சமுதாயத்தை பற்றியும் இதை பற்றியும் சிந்திச்சுக்கின்ற தனிமையில் இருப்பாங்க அப்ப இதுலேயும் நம்ம என்ன புரியுதுன்னு சொன்னால் ரசூல் சல்லா உலகம் அவர்களுக்கு சும்மா தனியாக அவருக்கு தனிமை விருப்பமாக்கப்பட்டது அப்ப யாரிடம் இருந்து அதை ஏற்படுத்திக்க அல்லாவிடம் இருந்து என்ன செஞ்சிக்கிது அது ஏற்பட்டிருக்கிறது தனிமை விருப்பமாக்கப்பட்டுச்சு அங்க இருந்து தான் அவர் என்ன செய்கிறாரு அதாவது நிச்சயமா ரசூல் சும்மா இருந்துதாங்கன்னு அர்த்தம் தன் சமுதாயத்துடைய சீர்திருத்த சிந்தனைகளை தன்னை பற்றிய சிந்தனைகளை இறைவனை அடைகிற வழிகளை இவைகளெல்லாம் ரசூல்ல்லா இசல்லாவோட சிந்திச்சிருப்பாங்க அதில் அந்த படிப்பினையே பெறாமல் பார்த்தீர்களா அல்லா ரத்தியுல்லாவு இவ்வளோ தியாகம் செஞ்சுக்கிறாங்க சாப்பாடெல்லாம் கட்டிட்டு இவ்வளோ பெரிய மலை உயரத்துக்கு ஏறிக்கிறாங்களேன்னு அதை பேசிக்கிறாங்க அதை அதை அப்படியே நீங்கள் திருப்பி எடுங்க அப்போ ரசூல் சல்லாவுல இசெல்லாம் ஒரு நல்ல கணவர் இல்லைன்ற அர்த்தமாக இல்லையாது மலையில் உட்காந்துட்டு சாப்பாடை கொண்டு வாண்டா நல்ல கணவரா பாருங்க நாங்கள் ஒரு ஒரு மலையில் உச்சலிக்கிறோம் நீ வந்து மந்த்லி சாப்பாடு எடுத்துகிட்டு வரணுண்டா இவ்வளோ நல்ல மனைவி வேறு விஷயம் அவர் நல்ல கணவர் இல்லையே வீட்லேருந்து தின்ன வேண்டியதானே அப்படி என்ற கேள்வி வரும் ரசூல் உள்ளா இஸ்வலா ஒளியு சொல்லம் ஒழுங்கு எப்பயும் சாப்பாடு எடுத்துகிட்டு பொய் அது அப்படி ஒரு செய்தி இல்லை ரசூல் சலலா காண எத்த ஜவ்வத் ஹதீதிலே வருது அந்த ஹதீதில் வருது உணவுகளை கட்டி கொண்டு ரசூலாங்க போவாங்க ரசூல் சல்லா உலி அந்த ஹதீதில் வருது உணவுகளை கட்டிக்கொண்டு ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் அந்த மலைக்கு என்ன செய்வாங்க போய் உட்காருவார்கள் அப்புறம் ரசூல் சல்லாம் எப்பயுமே வாழ ஹை இருக்கும் என்ன என் குடும்பத்துக்கு மிகச்சிறப்பானவன் நான்ண்டாங்க ரசூல்லாங்க அதை செய்ய மாட்டாங்க எனவே இந்த அடிப்படையில் ரசூல்லா இஸ்லாவுடைய சலர் நடந்து கொண்டார்கள் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ முதலாவது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியும்னு சொன்னால் தனிமை அப்படி என்ற பகுதி நல்ல மனிதர்களுக்கு சிந்தனைக்காக நல்ல உருவாக்கங்களுக்காக அதாவது என்ன செய்திருக்கிறது உருவாக்கப்பட்டிருக்கிற இடத்தை பார்க்குறோம் இப்போ அதனால்தான் அல்லாஹுத்தாலா குரானில் சொல்கிறான் நான் உங்களுக்கு ஏவுவதெல்லாம் இரண்டு இரண்டு பேராகவோ நீங்கள் தனித்தனியாகவோ இருந்து அல்லாவை பட்டு சிந்திக்குமாறு தான் அப்படின்ற வருது அப்போ தனிமையில் இருத்தல் என்பது உங்களுக்கு நிறைய இறைவனை பற்றிய சிந்தனைகளை ஏற்படுத்துவது நோக்கமாக இருந்தால் சிறப்பானது தனிமையில் இருந்து கொண்டு இறைவனை பற்றி ஞாபகப்படுத்துவது தான் உங்களது நோக்கமாக இருந்தால் அந்த இடத்துல சொல்லப்பட்டு செய்வதே இல்லை உட்கார்ந்து இறைவனை பற்றி என்ன செய்கிறது யோசிப்பது என்பது இந்த மாதிரியான சப்ஜெக்டை நம்ம தனிமையோடு சம்மந்தப்படுத்தி யோசித்தது இல்லை அவர்கள் அல்லதையும் அது குறுநல்லாக கையாமன் வூதன் அவர்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் சாய்ந்த நிலையிலும் தனிமையா இல்லையா இந்த மூணு என்ன குறிக்கி தனிமை அல்லாவை பற்றி சிந்திப்பார்கள் சிந்தனையின் விளைவாக சுபகான தூய்மையானவன் நீ இதை வீணாக படைக்கவில்லை என்ற விளைவு அறிவு உங்களுக்கு என்ன செய்யும் பிறக்கும் அப்போ எனவே சிந்தனையை தூண்டக்கூடிய இறைவனை பற்றி அந்த அறிவியெல்லாம் நமக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி தனிமையில் இறைவனை பற்றி சிந்தித்தல் சமூகத்தை பற்றி சிந்தித்தல் எமது சொந்த வாழ்க்கையுடைய இறை நெருக்கத்தை பற்றி சிந்தித்தல் நல்ல மார்க்க விளைவுகளை ஏற்படுத்தும் தூய்மையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு இது ஆதாரம் எனவே இந்த செய்திகள் நம்ம வந்து சமுதாயத்தை விட்டு நம்மளை வந்து ஓரளவுக்கு ஒதுக்கி கொண்டு சிந்தித்தல் என்பது சில பொழுதுகளில் நம்மகிட்ட நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துமாக இருந்தால் சமூக நல்ல பணி விளைவுகளை ஏற்படுத்துமாக இருந்தால் அது ஒரு சிறப்பான நிலை இது முதல் கட்டம் இரண்டாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் இது தனிமை பற்றி நம்ம புரிந்து கொள்வது தனிமை ஏன் விருப்பமாக்கப்படும் என்பதற்கான ஒரு சப்ஜெக்ட் இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால் மனிதனை பொறுத்த வரைக்கும் சமூக பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க சமூக பிராணி என்று ஆனால் சமூக பிராணி தான் மனிதன் ஆனால் அசில இயல்பில் மனிதன் சமூக பிராணியானு கேட்டால் இல்லை தனிமையானவன் தான் மனிதன் வந்து எப்பொழுதுமே தனிமையானவன் தான் சமூக பிராணியெல்லாம் இல்லை சமூக பிராணின்னு அவன் இருக்கிறது கதை வார்த்தை சரியா சரியாக பிள்ளையான்னு ரெண்டாவது சொல்லப்படுறத சொல்கிறேன் சொல்கிறதுக்கான காரணம் சமூகம் இல்லாட்டி இவன்ட வாழ்க்கை போகாது அதனால் அவன் சமூக பிராணி ஆயிக்கிறான் சமூகம் இல்லாட்டி இந்த வாழ்க்கை போகாது ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாசத்துக்கான எல்லா ஏற்பாடையும் வீட்டில் செஞ்சு கொடுத்தா ரூட்ல தான் இருப்பார் வெளியே போறத விட என்னது வீட்டுக்கு டெலிவரி என்ன வீட்டில் உட்காந்துட்டு இல்லையா ஹோம் டெலிவரி இருக்கீங்கன்னா வீட்ல உட்காந்துட்டீங்க போக மாட்டான் அதே மூ வாசலில் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறதுக்கு ஆல்ரெடி என்ன அதுவும் ரெடி தான் மக்களை விட்டு எவ்வளோ ஒதுக்குறதுக்கு இப்போ ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறான் கடைக்கே போகாமல் வீட்டுக்கு வாரத்துக்கான ஒரு வழியும் வசதியை செஞ்சு கொடுத்தான்னா அதுக்கு மனுஷன் என்ன செய்வான் ரெடி ஆகிருப்பான் எனவே சில நல அதாவது சில நலவுகளின் காரணமாக நம்ம சமூக மனிதனாக மாறிக்கிறோம் சமூக மனிதனாக மாறிப்பது காரணம் எனக்கு ஒரு நலவு இருக்குது அவனுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை இது இருக்குது இதன் காரணம் இது வந்து சுயநலம் இல்லை சுயநலம் தான் ஆனால் தடுக் தடுக்கப்பட்டதில்லை அப்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் தனிமைதான் மனிதனுடைய அசல் தனிமைதான் மனிதனுடைய அசல் அதனால தான் எப்பொழுதுமே மனிதன் தன்னை பற்றி நல்லதாகவும் பிறரை பற்றி கொஞ்சம் குறைவாகவும் தான் நினைப்பான் ஏனண்டா அதுக்கு அர்த்தம் ஒன்று பிறதனை கெட்ட நான் நினைக்கிறேன்ல தன்னை பற்றி சிந்திப்பது அதிகம் என்றால நல்ல முடிவுகள் அவனுக்கு வரும் பிறரை பற்றி சிந்திப்பது குறைவென்றதுனால பெருசாக ரிசர்ச் பண்ண மாட்டான் கெட்டவன் ஒரு விமர்சனம் சொன்னால் தண்ணுக்கு கெட்டவனன்று பேர் வந்தால் எப்படி உசுரை விட்டு அது இல்லைன்னு சொல்லி வாதாடுவானோ அது மாதிரி இன்னொருவருக்கு கெட்டவனெண்டு பேர் வந்தால் அவன் என்ன செய்ய போகிறதில்ல அந்தளவுக்கு ஆய்வு செய்ய போகிறதில்லை இருந்தால் இருந்து போகும் நமக்கு என்ன அப்படி என்ற முடிவுக்கு தான் நம்ம வருவோம் பொதுவாக அப்போ எனவே மனிதன் எப்பொழுதும் தனிமையான சிந்தனை உள்ள வந்தான் அதனால் தான் எல்லாம் முடிஞ்சு சமுதாயத்தோட எல்லாம் பழகிட்டு தூங்குறத்துக்கு போகிற அந்த நிமிடத்தில் மனசன் உணர்வா நான் தனிச்சு வந்தான்னு நான் என்ன தனித்தவன் தான் எந்த நிமிஷமாக இருந்தாலும் சரி தனித்தவன் தான் அவருடைய வாழ்க்கை தனிமையான ஒன்று தான் அதனால் எப்பொழுதுமே பிறரில் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தங்கிடக்கூடாது சிந்தனையால் சிந்தனையால் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நூறு வீதம் எந்த ஒன்றிலும் தங்கிவிடக்கூடாது அது தாய் தந்தை பிள்ளையாக இருந்தாலும் சரி இந்த விளக்கம் இருந்தால் விரக்தி வராது ஒரு சரியான விளக்கத்தோடு இருப்போம் இல்லைண்டா நூறு வீதம் உன்னத்தானே நம்பினேன் என்று சொல்லி கடைசியில் என்னையை தனியை விட்டு போய்த்துட்டா இப்போ நம்ம தனிக்கு ரெடியாக தான் இருந்தோன்ற லெவலுக்கு ஏற்கனவே இருந்துடும் மனிதன் அறிவில் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நூறு வீதம் முயற்சி எடுத்தாலும் தொண்ணூறு வீதம் தான் அடுத்த உங்களோட இணையலாம் ஒரு பத்து வீதம் நீங்கள் தனியானவர் என்பதை உணர்வதற்கான பல சந்தர்ப்பங்கள் அல்லா தருவோம் நீங்கள் தனியானவர் தான் இது வந்து உலகத்தோட இயல்பு இது அல்லாஹுத்தாலா சில குரான் வசனங்கள் மூலம் நீ தனிச்சவன் தான் அப்படின்றத அல்லாஹால உணர்த்திறான் இப்போ பாருங்க அந்த அந்த இடங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ஆனால் தனிமை மனிதன் விரும்பாத உண்டு அதனால தான் என்ன அல்லா என்னை நீ தனியானவனாக ஆக்கி விடாதே தனியா வாரிசின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு பிள்ளை இருந்தால் சொத்து யாருக்கு போகும் பிள்ளைக்கு போகும் அப்படி இல்லைன்றா உனக்கு நீ தான் சொந்தக்காரே ரப்பு தான் சொந்தக்காரர் அதனால் நீ வாரிதிகளிலேயே நீ சிறந்த வேண்டு சொல்கிறாரு ஆனால் உலக ரீதியாக எனக்கு புள்ள என்ன செஞ்சிரு தந்திர என்னை தனியாக்கிறாதார் இந்த வசனங்களை பாருங்கள் மனிதன் அசில்ல தனிமையானவன் தான் அப்பப்போ தான் தனிமையானவன் என்பதை உணர்வான் அந்த விளக்கத்தில் அவனுக்கு இருந்துட்டான்னா நான் விரும்பி ஆயிக்கிறேன் எம்டி ஆகிறேன் எனக்கு ஒன்றுமே இல்லை இப்படி ஏன்னு யோசிக்க மாட்டேன் நீ தனி தான் அசில் அதை அவனுக்கு உணர் உணர்த்துறதுக்கு அல்ல அப்பப்ப சந்தர்ப்பம் தாரா நம்ம புரிஞ்சுக்கொள்ளும் உதாரணமாக பாருங்க சூரா மரியம் எழுபத்தேழு எண்பத்தி ஒன்றாவது வசம் வரைக்கும் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் ஒரு வேறொரு விஷயத்தை சொல்றான் சொல்லிட்டு வாரதில் அல்லாவுதலா சொல்றான் எங்கள் வசனங்களை நிராகரித்து எனக்கு சொத்துக்களும் குழந்தைகளும் நிறைய எனக்கு கொடுக்கப்படும் என்று எங்கள் வசனங்களை நிராகரித்து விட்டு சொல்றானே அவனை நீங்கள் பார்த்தீர்களா அத்தல அல் ரஹ்மானி அஹ்தா அவன் மறைவான விஷயங்களை என்ன அவதானித்து விட்டாரா அல்லது அல்லாவிடத்தில் ஒரு ஒப்பந்தம் எடுத்ததனால் அப்படி என்ன பேசுகிறாரா அவர் சொல்வதை நாம் எழுதி கொள்வோம் அவருக்கு அதாபி நாம் நீட்டுவோம் என்றான் இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு நிறைய சொத்து வரும் நிறைய பிள்ளை வரும் என்ற வார்த்தையை சொல்றாரு அல்லா கேட்குற ஒப்பந்தம் நீங்க பண்ணிக்கிறீங்களா அப்படி அல்லது மறைவான விஷயத்தை பார்த்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு வநரிசுகுமாய கோல் அவர் சொல்வதற்கு நாங்கள் தான் அனந்தரக்காரர்கள் ஆகும் அப்படி சொன்னது அப்படியே பாதுகாப்பாக இருக்கும் மறுமையில் எங்களிடத்தில் தனியாகவே அவர் வருவார் எதுவும் இல்லை என்ன செய்வார் நாளை வந்து என்னட்ட தனியாக தான் நிற்பா தனியாக தான் நிற்பான்னு சொன்னா எவ்வளவு கூட்டு வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷமா இருந்தால் அப்படி இருந்துட்டாலும் நாளை மறுமையில் என்ன இந்த இவ்வளவு அந்த பில்லியன் கணக்கான மக்களை கண்முன்னால கண்டாலும் நீ யாரு தனிச்சவன்

தொடர்பில் இருப்போம் இந்த நிலை அவனுக்கு வருமன்ட்டு அல்லாஹூத்தாலா சொல்கிறான் அப்போ அந்த இடத்துல சொத்து கிடைக்கும் குழந்தை கிடைக்கும் என்ற வார்த்தை எல்லாம் கண்டிப்பதற்கு நாளை மறுமையில் நீ தனியே தான் நிற்பாய் அல்லாஹத்தாலா சொல்கிறான் தனியே தான் நீ நிற்பாய் என்று சொல்கிறான் அன்புள்ள சகோதரர்களே இது பாருங்கள் அடுத்த அடுத்தது அசூரா மரியம் அதே மாதிரி இதில் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் அல்லாஹு தாலா ஒமா எம்பகி ரஹ்மானியோ அவ்வளதா அல்லாஹுக்கு இந்த தனித்துவம் என்பது உங்களுக்கு தனித்து நூறு வீதம் நிற்க முடியும் என்பது பரிபூர்ணமான தன்மை ஆனால் மனுஷனுக்கு அல்லாத கொடுக்க மாட்டான் அதனால தான் அல்லாஹூத்தாலா சொல்கிற டைமில் என்ன சொல்லுவோம் குல் ஹு அல்லாஹூ அஹது அல்லாஹு தாலா தனித்தவன் அவன் ஒருவன் அவனுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல் அது அல்லாஹுக்கு மட்டும் முடியவே மனிதனால் அப்படி முழுசாக நிற்க முடியாது ஆனால் அவன் தனித்தவன் தான் அவன் பல நேரங்களில் தனித்தவன் நல்லது உணர்த்தின பாருங்க அல்லாவுக்கு குழந்தைகளை எடுத்துக்கொள்வதற்கு ஆகாது இன் ஆதிர் ரஹ்மானி அபுதா இந்த வானங்கள் பூமியில் உள்ள யாராக இருந்தாலும் அடிமையாகத்தான் மருமையில் என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் அத்தா அல்லாஹ் அவர்களை கணக்கிட்டு வைத்திருக்கிறான் வக்குல்லுகும் ஆமல் கயாமதி அவர்களில் ஒவ்வொருவரும் மறுமை நாளில் தனித்தவராகவே வர வேண்டும் குழந்தைக்குன்னு சொல்கிறாங்க அல்லாவுக்கு அல்லாஹ் சொல்கிறா யாருமே எனக்கு இல்லை அடியார்கள் நீங்கள் யாரை பார்த்தாலும் எல்லாரும் மறுமை நாளை ஈசா அலம் இருக்கலாம் முகமது சலலா அலேசலமாக இருக்கலாம் இந்த உலகத்தில் யாராக இருக்கலாம் மறுமையில் தனியை தான் என்ன செய்யணும் வர வேண்டும் என்று சொல்கிறேன் தனியுமே அல்லா உணர்த்துறான் தனியே தான் வர வேண்டும் தனியே தான் வர வேண்டும் என்றா ஹரா ஹராம் உழைப்பு செஞ்சு இன்னொத்தனை காப்பாற்ற நினைப்போமா நம்ம பிள்ளையை காப்பாற்ற நடைப்போமா நம்ம மனைவியை காப்பாற்ற நினைப்போம்மா இல்லை நம்ம ஹராமான உழைப்பு செஞ்சு பிள்ளையை காப்பாற்றினாலும் புள்ள தனியே நம்ம தனியே தான் மருமைனால் அப்போ எதுக்காக நம்ம அறாமல் உழைக்கணாங்க அதனால் எல்லோரும் நீங்கள் தனியாகத்தான் வருவீர்கள் அல்லாஹு தால அதை உறுதிப்படுத்துகிறேன் தனியே தான் வருவேண்டும் உறுதிப்படுத்துறதுக்கான பின்னணி என்ன ஒரு ஃபிக்கு அதில் இருக்குது அடுத்தது பாருங்கள் தொண்ணூற்றி நாலு வந்த பின்னாலே அல்லாஹுத்தாலா சொல்ற வார்த்தையை சொல்றான் தனியாக வந்தா எப்படி வலக்கது ஜி துமுனா ஃபுராதாக்கும் உங்களை ஆரம்பத்தில் எப்படி படைச்சோம் அதை மாதிரி தனியாக வந்திக்கிறீங்கன்றா உங்களை ஆரம்பத்தில் முதல் முறையில் எப்படி படைத்தோமோ அதுபோல் என்னிடத்தில் நீங்கள் இப்பொழுது தனித்தனியாக வந்திருக்கிற கூட்டம் ஆனால் மனசால எல்லாரும் தனியாக மனதால் எல்லோரும் தனியார் பில்லியன் கணக்காக நிற்போம் இன்றைக்கு நம்ம ஆறு பில்லியன் அப்படின்னு சொன்னால் உலக சமுதாயமெல்லாம் சேர்த்தா எவ்வளோ இருப்போம் ட்ரில்லியன் கணக்கில் நிற்போம் ஆனால் ஒவ்வொருத்தரும் தனி அல்லாஹா சொல்கிறான் ஜி துமுனா ஃபுராதா தனியே வந்திருக்கேன் அப்போ எல்லோரும் கூட்டமாக தான் நிற்கிறோம் இல்லை யாரும் யாருக்கு எந்த கண் செய்கிற ஐடியா என்ன செய்யாது சிந்தனையும் இருக்காது நீங்கள் தனித்தனியாக வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு அல்ல அந்த தனிமை இன்னும் உணர்த்துறான் எப்படி உணர்த்துறான்டா உங்களுக்கு நாங்கள் தந்த எல்லா அருள்களையும் உங்களுக்கு முதுகு பின்னால போட்டுட்டு வந்துட்டீங்க உங்களோட முதுகுக்கு பின்னால போட்டு விட்டு வந்து விட்டீர்கள் அன்னஹும் சுரக்கா உங்களுக்கு மத்தியில் உங்களது பங்காளர்கள் என்று நீங்க என்னோட கூட்டு சேர்த்தீங்களே உங்களுக்கு உதவுவார்கள் என்று கூட்டு சேர்த்தீர்களே ஒத்தனையும் காணலே என்றாள் உங்களுக்கு உதவுறதுக்கு ஒத்தனையுமே காணலையே யாரும் உங்களோட இல்லையே அபை நக்கும் அண்கும் தும் தோன் உங்களுக்கு மத்தியில் உள்ள எல்லா தொடர்புகளும் விட்டன நாளை மறுமையில் அதுதான் அதாவது ஒரு மனிதன் சிந்தித்தால் வேதனையுடைய உச்சகட்டம் அதுதான் நமது பிள்ளை நமது தாய் நமது தந்தை நமது சகோதரர்கள் நமது உறவுகள் எல்லாருடைய நெசபையும் எல்லாம் இந்த உலகத்தில் தந்தான் உறவு மறுமை என்று வந்து விசாரணை என்று வந்த பின்னால் யாருக்கெல்லாம் இல்லை சொர்க்கத்தை எழுதினானோ அந்த நெசபு தொடரும் அந்த உறவு தொடரும் இல்லையா அதுதான் என்டிங் பிள்ளையாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அதுக்கு பின்னால் பிள்ளையும் இல்லை அதுக்கு பின்னால் அவன் தந்தையும் இல்லை இதை விட ஒரு சிந்தனை வேதனை ஒன்று இருக்குமா நினச்சி பாருங்கள் விட ஒரு சிந்தனை வழி ஒன்று இருக்க முடியாது ஏன்னா எந்த மகன் எனது மகன் அல்ல இனி நிரந்தரமா அவன் நிரந்தர நரகம் நான் அந்த பிள்ளைக்கு தந்தை அல்ல நான் என்ன நிரந்தரமா அந்த உறவு பேணப்பட மாட்டாது அட்லீஸ்ட் தண்ணி அங்கிருந்து கேட்கப்பட்டாலும் இன்னா அல் அல் காஃபிரீன் அல்லாஹு தாலா நரகவாதிகளுக்கு அதை ஹராமாக்கி விட்டேன்னு தான் சொல்ல போகிறோம் ஸோ இந்த தனிமை என்றது நம்மளை செலக்ட் பண்ணுற நேரத்தில் அது உச்சகட்ட வழி அல்லாஹு தாலா தனிமை தான் அசல் என்று சொல்லி காட்டுறான் நம்ம எவ்வளவுதான் கூட்டு வாழ்க்கை வாழ்ந்து விட்டாலும் நம்ம அமைதியாகிற நேரத்தில் எல்லோரும் நம்மளை விட்டு போகின்ற நேரத்தில் அந்த தனிமையை நம்ம என்ன செய்கிறோம் உணர்றோம் அந்த தனிமையை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் அல்லா அல்லாஹும் எங்களோடு ஒரு தக்கர் ரஜுலுன் என்ன தக்கர் ஹாலியன் அல்லாவை ஞாபகப்படுத்தி நமது தனிமை என்ன செய்கிறோம் இல்லாமல் ஆய்க்கணும் இப்போ ஒவ்வொருக்கர் என்ன சொல்கிறாங்களாம் தூதரை நான் நீங்களும் மட்டும்தான் அழிக்கிறோம் அப்போ என்ன சொன்னாங்க ரசூலாம் இல்லை நாங்கள் மூணு பேர் இருக்கிறோம் அல்லா எங்களோட இருக்கிறான் அந்த உணர்வு தனிமை என்ன செய்யும் நீக்கும் என்றதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதர்களே இது நம்ம ரீதியாக உணர்வு பெற வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பினை அந்த தனிமை விஷயத்தில் அதே நேரம் நம்ம சில விஷயங்களையும் புரிந்து கொள்ளணும் இந்த தனிமையுடைய அம்சத்தில் தனிமை என்றது பல வகையில் ஏற்படும் ஒரு காலத்தில் நம்ம அராப் அராபு என்ற குருவானசனங்களை பார்க்குறோம் அராபி காட்டு கிராமப்புறவாசி வந்தார் காட்டுப்புறவாசி வந்தார் நாட்டுப்புறவாசி வந்தார் ஒவ்வொரு மாதிரி மொழிபெயர்ப்போம் காட்டுப்புறவாசி நாட்டுப்புறவாசி அராபி கிராமப்புறவாசி அப்படிலாம் சொல்லுவோம் அராபு அப்படின்ட்டு வரக்கூடியதில் அதுக்கு அரபில் வந்து தாரரு பண்ணுவாங்க தாரரு பண்ணி இப்போ அரபுகள் என்று சொன்னால் சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் அரபு சிட்டி கிராமங்களில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் அரபுகள் அவர் ஹதரில் இருந்தாலும் சரி கரியா கிராமத்தில் இருந்தாலும் சரி அவர் என்ன அரபு தான் அது அல்லாமல் பாதி ஆக்கில் சொல்லுவோம் அதாவது பதான்னு சொன்னால் வெளிப்படையாக விளங்குறது பதான்னு சொன்ன பாதியானால் வெளிப்படையாக விளங்குறது அந்த மாதிரி பாலைவனங்களில் அங்கங்கே வெளிப்படையாக கூடாரங்களை அடித்துக்கண்டு வாழக்கூடியவர்களுக்கு நிரந்தரமாக அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அண்டா அந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் அண்டா அவங்களுக்கு சொல்லுவாங்க பது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பது அப்படின்னு சொல்லப்படும் அப்போது அரபுகள் அப்படின்னு சொன்னால் அரபுகளில் யாரெல்லாம் அந்த பதுக்களோடு சேர்ந்து வாழ்ந்தார்களோ இந்த சிட்டியில் வாழக்கூடிய கிராமத்தில் வாழக்கூடியவங்கெல்லாம் லைவாக அங்கே செலக்ட் பண்ணி போய் அங்கே வாழ்ந்து பழகிட்டாங்களோ அசில் இவங்க பதுக்கள் இந்த அரபுகளில் யாரெல்லாம் போய் அங்கே வாழ்ந்து வாழ்ந்து பழகிட்டாங்களோ அவங்களுக்கு பேர் அராபிகள் கிராமப்புற வாசியன்னு அவங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம் அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இந்த வாழ்க்கை முறையை சிட்டியில் உள்ளவங்களுக்கு விரும்பலை சிட்டியில் உள்ளவங்களுக்கு கிராமத்தில் உள்ளவங்களுக்கு பாலைவனத்தில் போய் டென்ட் அடித்து பாருங்கள் தனிமை தான் அது ஒரு வகையில் போனால் சமுதாயத்தை விட்டு தனியாக ஒதுங்குறது இதை ரசூல்லாங்க விரும்பலை எந்த அளவுக்குண்டா ஹிஜிரத்து செஞ்சு வந்தவங்க யாரெல்லாம் முகாஜிர்களாக வந்தார்களோ அவர்கள் போய் இந்த பாலைவனங்களில் போய் தனிச்சிருந்து அவர்களோட பதுக்களோட வாழ்கிற வாழ்க்கையே ரசூல் சல்லா அலைய் வசலம் அவர்கள் ஹிஜிரத்தை முறித்தவர்களாக கருதினாலும் அவங்களோட ஹிஜிரத் கேன்சல் ஆகிடுது ஹிஜ்ரத்துக்குரிய கூலி இல்லாமல் போய்விடுது அப்படின்னு ஹஜாஜி நியூஸ் காலத்தில் சரமத்தி உள்ள அக்வா அஸ்லமி அஸ்லம் கோத்திர அவர் வராரு ஹஜ் நியூஸ் அவர் பார்த்து கேட்குறாரு எபினல் அக்வா அஜாஜ் மிஸ் தெரியும் தானே கொஞ்சம் மரியாதையற்ற தன்மைகள் அதெல்லாம் இருக்கும் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நிறைய அவருடைய என்ன அநியாயங்கள் காரணமாக அவருடைய பேர் போச்சு அப்போ அவர் யா இபின் எபினல் அக்வா இபுனல் அக்வா ஒரு நபித்தோடரோட பேசக்கூட எந்த ஒரு பெரிய ஒரு கன்னியம் கொடுத்தா என்ன செய்யலை பேசலை எபினல் அக்வா இபுனால் அக்வா இரு ததத்த அலா அக்பைக் வந்த வழியே மார்க்கத்தை விட்டு திரும்பி போயிட்டீங்களான்னு கேட்குறாரு எப்படி வந்த வழியே மார்க்கத்தை விட்டு திரும்பி போயிட்டீங்களா அப்படின்னு என்ன காரணன்னா அவர் பதில் வைக்கிறார் ஹிஜரத்து செஞ்சு வந்துட்டு எங்கேயிருக்கிறாரு பது இருக்கிறார் அதைத்தான் ஹஜாஜ் யூசுப் விலங்கி என்ன சொல்கிறாரு வந்த வழியே மார்க்கத்தை விட்டு திரும்பி போயிருந்தேன் ஹிஜ்ரத் செஞ்சுட்டு நீங்கள் போய் என்ன பது உலகிக்கிறீங்களேண்டு அப்போ அதாவது தக்க தார் ரபுத்த கிராமப்புற வாசி இது ஒரு தனிமை இது ஒரு தனிமைன்னா சிட்டியில் வாழ வேண்டிய வாழ்க்கை கிடைத்தும் நல்ல முறையில் வாழ்கிறதுக்கான வழிமுறைகள் இருந்தும் பது கிராமத்துக்கு போகிறதில்ல பதுக்களாக கிராமத்தையும் சிட்டியையும் விட்டு என்ன பாலைவனங்களில் போய் கூடாரம் அடித்து கொண்டு வாழ்ற இந்த முறை தான் தார் ரபி தேன்றாங்க ரசூல் அந்த ஹஜாதிமின் யூசுப் காலலா இல்லை நம்ம அர்க்கத்தை விட்டாலும் என்ன செய்யல வெளியே போகல வலா கின்ன ரசூல் அல்லி வஸ்லம் அதினீஃபில் பது எனக்கு நபி அவர்கள் அராபியாக வாழ அனுமதித்தார்கள் பதூல போய் வாழ்வதற்கு எனக்கு ரசூலாங்க என்ன செஞ்சாங்க அனுமதித்தார் அப்போ ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டுட்டு போய் அவர் என்ன செஞ்சுக்கிறார் இருந்திக்கிறார் இதில் பெரிய ஒரு படிப்பு என்ன தெரியுமா ரசூலுல்லா சல்லாஹு அலி வசல்லம் வாழ்க்கையில் வாழ்கிற இடம் கிராமம் சிட்டி என்ற விஷயத்தில் கூட கவனம் செலுத்திக்கிறான் கிராமப்புறம் என்றது நகர்ப்புறம் என்றது பாலைவனப்புறங்களில் வாழ்கிற சம்பந்தமாக சமூக வாழ்க்கை சம்பந்தமாக ரசூலாங்க கவனம் செலுத்திக்கிறாங்க இந்த இடத்துல எனக்கு தனிமையை ரசூலாங்கனை செஞ்சுக்கிறாங்க அதாவது ஒரு தனிச்ச சமுதாயத்தோடு போய் எரிக்கிறதுக்கு அனுமதித்தார்கள் ரசூல் உள்ளாய் சலம் என்று சொல்கிறாங்க யார் சலமதிபுனு அக்வா அவர்கள் சொல்கிறாங்க அப்போ ரசூல்லா இசலா அலுவலாம் அனுமதிக்க போய் தான் அங்கே போய் நிற்கிறான் எங்கே வாழ்ந்தா என்ன பாலைவனத்தில் வாழ்ந்தா என்ன சிட்டியில் வாழ்ந்தா என்னன்னு ரசூலாங்கின அதில் விடவில்லை இது ஒரு வகையான தனிமை அதாவது கிராமத்திலும் நகர்ப்புறத்திலும் வாழக்கூடிய சமுதாயத்தை விட்டு இப்போ நமக்கு டைமில் ஆசை இந்த அரபு உலகத்தில் திரிட்டுன்னா அங்கே போய் நம்ம வாழ்ந்த எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ விளங்கிக்கிறோம் ரசூலான ஹாதிஸை தக்கடு ஞாபகம் வச்சுக்கலாம் எல்லா நேரத்திலும் ரசூலா அனுமதி நமக்கு தடையில்லை ஆனால் இந்த வாழ்க்கை முறை ரசூல் சலாசன் அவ்வளோ விரும்பலை அப்படின்றதுக்கு இது ஒரு அடையாளம் ஒரு சில நபித்தவர்களுக்கு ரசூல் செஞ்சாங்க அனுமதித்தார்கள் இது ஒன்று அங்கேயே இருக்கக்கூடிய பதுக்களுக்கு ரசூலாங்க ஒன்றும் சொல்லலை இங்கே இருந்து போகிறவங்களுக்கு தான் என்ன செஞ்சாங்க இதை சொன்னார்கள் அப்படி என்பதை பார்க்கிறோம் இதனால உஸ்மானிபுன் அஃபானுடைய மரணத்துக்கு பின்னர் இருந்து நாற்பது வருடங்கள் சலமதி அக்கோ இந்த வாழ்க்கை வாழ்றாரு மௌத்தாகிறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் மதியனால வந்து மௌத்தாயிட்டார் சுபான மௌத்தாகிறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் மதியினா கொண்டார் நாற்பது வருஷம் இருந்தவர் அங்கே திருமணம் பது ஒரு பெண்மணியை திருமணம் முடிச்சு அங்கே வாழ்ந்துட்டு வந்து இங்கே வந்து என்ன செய்யறாரு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் மரணித்தார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அடுத்ததாக வந்து இன்னொரு வகையானது இந்த தனிமை முறைகள் சூழ காலத்தில் இருந்துச்சு அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்றதுக்காக சொல்லுவார் இன்னொரு வகை இந்த பதுக்கள் அதாவது இன்னமும் என்ன செய்கிறாங்க இருக்கிற கிராமப்புறத்தில் வாழ்கின்றவர்கள் அல்ல நகர்ப்புற வசதிகள் அட்டு வாழ்கின்றவர்கள் அல்ல பதுக்கள் என்றது நான் மாதிரி இந்த பாலைவன பிரதேசங்கள் அந்த மாதிரி வாழ்கிறோம் அடுத்தது இன்னொரு வகையான தனிமை தனிமைச்சா அழஞ்சி யா அதாவது எப்பவும் அவங்களுக்கு ஒரு சமூகம் சமூகமாக இருக்காது ஒரு ஊரில் இருக்கிறது மனைவி பிள்ளைகளோடு கிளம்பிடுறது இன்னொரு ஊரில் இருக்கிறது அப்படியே போயிடுறது இதுக்கு பேர் சியாஹா இதுக்கு பேர் என்ன சியாஹா இந்த சியாஹான்ற என்ற சொல் வந்து ஆறுக்கு பயன்படுத்தி இந்த அதாவது எங்கே பற்றட்ட வாழ்க்கையில் இது ஒரு தனிமை சமூக தனிமைன்னு சொல்கிறது இப்படி விட்டு போகிறது எங்கேயாவது போகிறது இது சம்மந்தமாக ஒரு ஹதீது வருகிறது ஆனால் சில அறிஞர்கள் வைஃப் பண்ணுறாங்க ஷேக் ஹல்பானி ஹாசன் என்றார் நம்முடைய தரம் சம்பந்தமாக பார்க்கலாம் அந்த செய்தியை நான் சொல்கிறேன் என்ன ரசூல்லாய் ரசூல் ஹாய் சல்லாஹி அவர்கிட்ட ஒரு மனிதர் கேட்குறார் யார் ரசூல் அபுதாபத்தில் வரக்கூடிய செய்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எம்பி ஆறு அல்லாவின் தூதரே இதன்லி பிஸியாக அலைந்து திரிந்து வாழ எனக்கு அனுமதியுங்கள் எப்படி அலைஞ்சு திரிஞ்சு சமுதாயத்தோட்டை அப்படியே போய் அப்படியே வாழ்ந்த அது உண்மையிலேயே இமானோட வாழ நினைக்கிறவனுக்கு அது நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான் அது இங்கேயா போய் சமூக வாழ்க்கை புறம் பேசிக்கின்றே ஏன்னா ஒராக கொஞ்சம் பேரோடையே பழகின்றிருந்தால் புறம் பேசுகிறது அதிகரிச்சிடும் வழங்கிட்ட ஏண்டா அது சுஃபியான சௌரி நான் கடைசியில் சொல்லுவேன் அவங்களோட பழகிட்டு இருந்தால் நல்லது கிட்ட தெரிய வந்து புறம் என்ன பேசுறது அதிகரிச்சு அப்போ நாலு பேரோட பழகிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தமண்டா யாரை பத்தியும் புறம் பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது என்றதனால அனுமதி கேட்கிறாங்க அப்படி போறதுக்கு அனுமதி தாங்க கால நபி சொல்லு ரசூல்லாங்க சொன்னாங்க அல் ஜிஹாத் உம்மத்துடைய சியாகத் அலைந்து தெரிதல் என்பது ஜிஹாத் மட்டும்தான் அதில் வேறு ஆறு மாதம் இடம ரிட்டன் வர்றது இது மட்டும்தான் எனது முதல சியாகத்தை தவிர சியாகத்து கிடையாது அப்படின்ற சூழ்நாங்க தடுத்ததாக வருகிறது இது இந்த தரம் சம்பந்தமான சில கேள்விகளுக்கு ஷேக் அல்பானி ஹாசன் என்றார் அப்போ இதுவும் ஒரு தனிமை ஏற்கனவே வரலாற்றில் என்ன செஞ்சிருக்குது இப்படி ஒரு முறைமை இருந்திருக்கு தனிமைன்னு ஒரு வகையில் விட்டுக்குள்ளே கதை மட்டும் இருக்கிற மட்டுமல்ல தனிமை என்றது அந்த தனிமை கொஞ்சம் லேசுன்னா என்ன நினைச்சா தொடர்ந்து வெளியே வந்துடலாம் வளங்கிட்டா அந்த தனிமை லேசு இந்த தனிமையில் அகராபியாக மாறுறது அதுபோல் என்ன இந்த மாதிரி ஊரை விட்டு என்ன நிற்கிறது என்றதெல்லாம் தியாகத்தோடு உள்ள தனிமைகள் அதை விரும்பினாங்க அதுக்கு அனுமதி என்ன செயலை வழங்கப்படவில்லை என்பதை பார்க்குறோம் மூன்றாவது மூன்றாவது ஒரு தனிமையை ரிசூடுல்லாஹி சல்லாஹலி இஸ்லம் சில பொழுதுகளில் அனுமதித்ததாக அதீசத்தில் வருது அது வந்து அந்த தனி மனிதராக ஒரு மனைவியோட பிள்ளையோடு அவர் ஒதுங்கிடுறாரு அது என்ன எடுப்பாருங்க சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய் அப்போ தனிமையுடைய வகையில் புரிஞ்சுக்கொள்ளணும் அடுத்த சியாக சம்பந்தமாக குரான் நீங்கள் ஓதுகிற சந்தர்ப்பத்தில் அஸ்ஸாஹூன் குரானில் வசனங்கள் வரும் அப்படின்னு வரும் சியாஹால் எங்க வந்தாலும் மார்க்கருதியான அர்த்தமாக சஹாபாக்கள் சொல்லக்கூடிய தஃசீர் என்ன தெரியுமா அஸ்ஸா எஹூன்டா சில மக்கள் தஃசீர் பண்ணிக்கிறாங்கன்னா அவர்கள் அலைந்து திரியக்கூடியவர்கள் எங்கே நிற்காமல் போய் அப்படிதான் நேரடி அர்த்தம் அது இன்றைக்கும் சியாஹாண்டா டூரிசம் சியாஹாண்டா என்ன டூரிசத்துக்கு தான் இன்றைக்கு சியாஹான்னு சொல்லுவாங்க அதுக்கு சொல்லுவாங்க ஆனால் நேரடி சஹாபாக்களுடைய விளக்கம் அதுக்கு என்னென்னா நோன்பு அதிகம் பிடிக்கக்கூடியவர்கள் நோன்பு அதிகம் பிடிக்கக்கூடிய பெண்கள் சியாஹாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் என்ன நோன்பு அதிகம் பிடிக்கக்கூடியவர்கள் நோன்பு அதிகம் பிடிக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு அதுதான் சஹாபாக்களுடைய தஃசீல் அதுக்கு என்ன செய்து இருக்கிறது அடுத்தது ஹிஜ்ரத் அடுத்தது என்ன ஹிஜ்ரத் அப்போ எங்கள் உம்மத்துடைய சியாஹத் என்றது இதுதான் அப்படின்றது நம்ம அதுலேருந்து என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த சஹி முஸ்லீமில் வரக்கூடிய அதாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் அப்போ நான் சொன்னது போல ஒரு தனிமேர் ரசூல் சலாஹன் சில காலங்களில் விரும்புகிறாங்க ரசோல் சார் பாருங்க அதாவது உண்டு நான் சொன்ன மாதிரி தற்காலிகமான தனிமை தற்காலிகமான தனிமை என்ன ரசூல் சல்லா உடையன்னு சொல்கிறாங்க என்ன தனிமையில் அல்லாவையும் நினைத்து அவர் அழுதல் இது வந்து அவர் தேர்ந்தெடுத்து கொண்டதல்ல நின்றா அடுத்த நின் சமுதாயத்தோட போய் பழகிக்கலாம் இன்னொரு செய்தி என்னெண்டா சஹை முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அபூஹூலார் உதயெல்லாம் அறிவிக்கிறாங்க என்னன்னு சொன்னால் மின் ஹைரி மஹாஷின் மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறைகளில் மிகவும் சிறந்தது ரஜுலுன் முன்சிக்குன் ஐனான ஃபரசிஹி ஃபி சபிலில்ல யதீரு அலாமத்னிஹி குல்லமா சமிஅ ஹைஅதன் அவ் ஃபஸஅதன் தார அலைஹி யம்பகில் கத் யப்தகில் கத்ல வல் மௌத மதன்னஹு இந்த இந்த சமூகாயத்தில அதாவது சிறந்த வாழ்க்கை முறையில உண்டு ஜிஹாதிலேயே வாழ்வது இஸ்லாமிய ஆட்சி ஒன்றிருந்து அந்த தலைமைகள் ஜிஹாதிலே வாழ்வது எதிரிகளுடைய ஓசை கேட்காதா என்று என்றைக்கும் குதிரையை ரெடி பண்ணி கொண்டு எல்லைப்புறங்களில் காத்திருப்பது மௌத்தை மௌத்துடைய இடங்களில் தேடுவது மௌத்த மௌத்துடைய இடங்களில் தேடுவோம் நம்ம பெட்ரூமுக்குள்ள எதிர்ப்பு மௌத்த பயந்துட்டிவோம் ஏ வந்துடுமோண்டு மௌத்த மௌத்துடைய இடத்துல தேடுவது என்னென்ன சொல்றாரு மௌத்தி மரணத்தை மரணத்துடைய இடங்களில் நான் தேடி இருக்கிறேன் எனக்கு மரணம் வரல மௌத்தை மௌத்துடைய இடங்கள்ல நான் தேடினேன் எனக்கு மௌத்த என்ன செய்யலை வரல என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ இந்த இந்த அடிப்படையில் தான் மௌத்துடைய இடங்களில் மௌத்தை தேடிக்கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை முறை இது ஒரு முறை ஔுலுன் ரசூலாங் அல்லது சிறப்பான வாழ்க்கை முறையை ரசூலா சொல்கிறது அதாவது பற்றோடு நம்ம தனிமையில் வாழ நினச்சா இது ரெண்டாவது அவ் ரஜுலுன் ஃபி குனைமெத்தில் சின்ன ஒரு ஆட்டு மந்தையோட ஒரு அஞ்சாறு ஆடுகளோட ஷாஃப் சிகரங்கள் மலையோட உச்சிக்கு என்ன சொல்வது சிகரம் இந்த சிகரங்களிலே அவர் போய் அவ பத்னி வாதி மின்ஹாதியில் அவதியா அல்லது இந்த பள்ளத்தாக்குகளில் ஒரு பள்ளத்தாக்கில் வாதிகளில் ஒரு வாதிகளில் அல்லது வாதியில் அல்லது சிகரங்களில் ஒரு சிகரத்தில் தனது கொஞ்சம் ஆட்டு மந்தைகளோடு போய் அந்த இடத்துல யுகை முஸ்லா தொழுகை நிலைநாட்டி ஜகா ஜக்காத்தை கொடுத்து வந்து ஒயா ரப்பஹு இறைவனை வணங்குகிறார் ஹத்தாத்யகு மரணம் அவருக்கு வருகின்ற வரைக்கும் லைச மினா மக்களோட தொடர்படுவார் ஏதாவது நலவு இருந்தால் ஜக்காத்த கொடுக்கறதுக்கு வந்து கொடுத்துட்டு மலைக்கு பேத்துடுவார் ஜக்காத்தை கொடுக்கணும்னா வந்து கொடுத்துட்டு போயிடுவார் ஏதாவது ஒரு நல்லது ஒன்று செய்யணும்னு இருந்தால் வந்துட்டு போயிடுவார் வாழ்க்கை ஃபுல்லாக எங்கே அங்கே தான் தனியாக தொழுகிறது அங்கே தான் தனி வாழ்க்கை எல்லாமே அவருக்கு ஜும்மா இல்லை பெருநாள் தொழுகையும் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாம் எங்கே அதில் மட்டும்தான் அதான் அந்த தனிமை வாழ்க்கை அதே நேரம் வாராறு எதுக்கு ஏதாவது ஹயிறு மக்களுக்கு செய்ய வேண்டியிருந்தால் அதுக்கு மட்டும் வருவார் மற்றபடி அங்கே இருந்து தொழுகிறது அதான்னு சொல்கிறது இக்காம சொல்கிறது அங்கே வாழ்ந்து இந்த வாழ்க்கை இந்த ரெண்டும் தான் மக்கள் சிறப்பாக வாழணும்னு நினச்சாங்கன்னா இந்த ரெண்டு வாழ்க்கை தான் அதாவது சமூக வாழ்க்கை இல்லாமல் ஒரு மனிதன் ஒதுங்கி வாழன்னு நினைச்சா இந்த ரெண்டு வாழ்க்கை முறை என்று ரசூலான் அப்போ தனிமையை ரசோலாக இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறாங்க சில நலவுகளுக்காக ஆதரித்து இருக்கிறார்கள் அதை பின்னால் அந்த என்ன நலவுண்டும் என்ன செய்து வருது சகிகள் புகாரியில் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சாவது இலக்கத்தில் வரக்கூடிய அபு சா இது ஹுத்ரி எல்லாம் அறிவிக்கிறாங்க ரசூல்லா இஸ்லாசு சொல்ல நான் கேட்டேன் ஜமான் மக்களுக்கு ஒரு காலம் வரும் மாலி ரஜூலி அல் முஸ்லிமி அல் ஹனம் ஒரு முஸ்லீமுடைய சிறப்பான சொத்தாக ஆடுகள் இருக்குது இந்த ஆடுகள் என்று ஒரு தலைப்படுத்தினுவைங்களே அது ஊர் ஒரு ரெண்டவரு மூணு பேசலாம் அந்த அளவுக்கு செய்தி இருக்கு இப்படி தான் ஒரு தடவை ரமலானோடைய நான் நேரம் தெரியாத ஒரு தலை ஒரு டைமில் நான் தலைப்பை செலக்ட் பண்ணிட்டேன் என்ன செலக்ட் பண்ணிட்டேன்னா மிருகங்கள் சம்மந்தமாக இஸ்லாம் சொல்கிறேன் ரமலான்லேயே செலக்ட் பண்ணணும் நான் ரமலானை செலக்ட் பண்ணேன் செலக்ட் பண்ணி நான் ஒரு நாள் பள்ளி ஒரு நாள் நாய் ஒரு நாள் ஆடு ஒரு நாள் மாடுன்னு பேத்துட்டிருக்கு ஒருத்தர் ஒரு சகோதரர் வந்தார் வந்து மிருக காட்சியாலையில் வைக்கிற மாதிரியே இருக்குது அவ்வளோவே இந்த தலைப்பை வேறு ஒரு நாளைக்கு செய்யலாம் குரான்சம் தான் சொல்கிறேன் ஹதீஸ் தான் சொல்கிறேன் ஆனால் ஒருவருக்கு பள்ளி 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 சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நல்லா அறிக்காது தானே அதனால் எனக்கு மிருக காட்சி அல்ல மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது வேறு தலைப்பு மாற்றுக்கிட்ட மாற்றிட்டோம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த சில தலைப்புகள் என்று சொல்கிறது வந்து எல்லா இடத்துலையும் பேசலாம் நம்ம ஒரு டைம் எடுத்து பேசிக்கணும் அதில் ஆடுகள் சம்பந்தமாக ரசூல் சலல்லா அவள் சில சொன்ன சிறப்புன்னு அவ்வளோ செய்தி இருக்கு குதிரை சம்பந்தமாக தொகுத்தால் நாற்பது ஐம்பது செய்திகள் என்ன செய்யும் வரும் அவ்வளோ செய்திகள் தெரிஞ்ச ஒரு அறி அறிவு ஒரு அறிவு பாடம் தானே அதனால் சொல்கிறேன் இதில் வந்து ரசூல்சலாவது சொல்கிறாங்க மக்களுக்கு சிறந்த அதாவது சொத்தாக எதிர்க்கும் ஆடுகள் ஒரு காலம் வரும் ஆடுகள் சிறந்த சொத்தாக இருக்கும் காரணத்தை சொல்கிறாங்க மலை சிகரங்களையும் மழை பொழியக்கூடிய இடங்களையும் தேடி போவான் ஓடுவான் இந்த ஆடுகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஓடிடுவான் எதற்காகண்டா தண்ட தீனை ஃபித்னாக்கல்லிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக தண்ட தீனை ஃபித்னாக்கல்லிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக கொஞ்சம் ஆட்டு மந்தையோடு ஓடிடுவான் அப்படின்னு ரசூல்லாயி செலல் அவள் சொல்கிறாங்க சிறப்பான சொத்தாக அதுதான் இருக்கும் சிறப்பான சொத்தாக அதுதான் இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாயி செலல் அவலிசலன் சொல்கிறாங்க இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்ம புரிஞ்சுக்கொள்ளறதுக்குரிய தனிமையை பற்றி ரசூலாங்க இதில் என்ன செய்கிறாங்க சொல்கிறார்கள் அப்படின்றத பார்க்குறோம் அடுத்தது அன்புள்ள சகோதரர்களை எப்படி இந்த அதாவது தனிமை வந்து பொதுநலமாக மாறும் இந்த தனிமை வந்து எப்படி பொதுநலமாக மாறும் பொதுநலம் இதில் ஒரு பகுதி தான் தனிமை தான் நம்ம சொல்லணும் ஆனால் பொதுநலத்தை நம்ம தெரிஞ்சுக்கலுமே ரசூலுல்லாயி சலன் முக்கியமான ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க தனிமை எப்பொழுது பொதுநலம் என்று சொல்லி ஒரு முக்கியமான விளக்கத்தை சொல்கிறாங்க சஹில் புகாரில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தாறாவது இலக்கம் அபு சைது ஹுதிரெல்லாம் அறிவிக்கிறாங்க ரசூல் சல்லாசம் கேட்கப்பட்டது நாசி அப்தன் மக்களிலே மிக சிறந்தவர்கள் யார் அப்போ சொன்னான்னு சொல்கிறான் மீனூன் ஏற்கனவே சொன்ன மாதிரியே சொல்கிறாங்க முக்மினூன் யுஜாஹித் ஒரு முக்மீன் தன்னை சொத்தாலும் தனது அதாவது நஃப்சாலும் போய் போராடுறா ஜிஹாத் அழைக்கிறான் இவன் என்ன மிகவும் சிறந்தவன் ஹலு சுமன் பின்னர் யார் அல்லாவின் தூதரன் கால முன் சொன்னால் ரெண்டு மலைகளுக்கு இடையிலான பாதை ரெண்டு மலைகளுக்கு இடையிலான பாதை அதில் நீங்கள் இப்போ மலை தொடரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இடையில வந்து நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பாதையில் ஒரு முக்மீன் வாழ்கிறான் இவன் அடுத்தது சிறந்தவண்ணாங்க சொல்லுவாங்க இது எதை சொல்லுது இது டோட்டல் சமுதாயத்தை விட்டு நான் அங்கே போய் நிற்கிறேன் அப்போ நம்ம அந்த காலத்தை புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கோ நம்மை அதாவது சந்தித்தால் நம்ம வாழ்க்கையே அழிஞ்சு போகிறோம் உண்மைதானே இன்றைக்கு நம்ம புறம் பேசுவதில்லைன்னு முடிவு நில்லுங்க பாப்போம் பேச்சே வராது கொஞ்சம் பேருக்கு எல்லாரும் அஸ்லாமலை வலைக்கம் அலாம் அப்படி அடுத்தது புறந்தான் அடுத்தது புறந்தான் அதனால் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கியா அடுத்த அது போய் விடுவோம் அது அடுத்த இன்னொருத்தர் பார்த்தான் ஏ அவர் சோமாயிக்கிறான்னு ஒரு கேள்வி கேட்போம் எங்கே அப்படின்னு வர ஆரம்பிச்சிடுவான் சரிதானே அதனால் தவாப் செய்கிறாங்க தவாப் ஹஜ்ஜாஜிகள் நல்ல முறையில் தவாப் செஞ்சு அப்படி இருக்கான் இப்ராஹிம் எனக்கு வரல அவன் புழு சு இல்லை ஒரு தவாப் இல்லை ஒரு ஹஜ் மில்ல உம்ரா மில்ல தவாப்பில் பேசிக்கிறான் இந்த தவாப் யாருக்கு இப்ராஹிமுக்கு விளங்கிட்டா இப்படி தான் மனிதனுடைய நிலைமை இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டம் மிகச்சு போய் ஒரு மனிதன் நினைக்கிறான் தண்ட தீனை பெரியா பாதுகாத்துக்கள் நினைக்கிறான்ண்டா அவன் என்ன செய்வான் தண்ட தீனை எடுத்துகிட்டு போய் ரெண்டு மலைகளுக்கு இடையிலான ஒரு இடத்துல போய் வாழ்கிறான்ண்டா அவன் சிறந்தவன் சொல்லிட்டு ரசூலாங்க சொல்கிறாங்க வயதாசம் தன்னால் ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து தன்னை மக்களை காப்பாற்று தன்னை விட்டு மக்களை காப்பாற்றிடணும் அப்படின்றாங்க வசனத்தை பாருங்கள் மக்களை விட்டு தன்னை காப்பாற்ற சொல்ற சொல்லுவாங்க தன்னால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து தன்னை காப்பாற்றி கொண்டு மக்களை காப்பாற்றி விட்டு தனியே ஒதுங்கி விடுவதுன்றாங்க சொல்லுவோம் தன்னால் மக்களுக்கு தீங்கு அதிலிருந்து ஒதுங்கி விடுவது அப்படின்னா இப்போ சுல்சலான் சொல்ல வராங்கன்னா இது இந்த நல்லா புரிஞ்சுக்கணும்னா சாதிவாக்காஸ் மௌத்தாக டைம் இருக்குது அப்போ ரசோலாக சொல்கிறாங்க சாரதியே நீங்கள் பிற்படுத்தப்பட்டு இப்போ மௌத்தாகாமல் இன்னும் கொஞ்சம் வாழ்ந்து உங்களால் பலர் பிரயோசனம் அடைவதும் உங்களால் சிலர் தீங்கு அடைவதும் உங்களுக்கு சிறந்ததுன்றாங்க ரசூலாங்க உங்களால் சிலர் தீங்கு அடைவதும் அதான் வாழ்ந்தால் தீங்கும் வரும் வாழ்ந்தால் அவங்களுக்கு உலகத்தில் நன்மை மட்டும்தான் செய்யணும் சிலர் அப்படி நாம் நான் என்ன தான் அநியாயம் செஞ்சனோ எனக்கு தெரியாது நிறைய செஞ்சுப்பேன் பாய் செய்யாமல் இருக்கவே இயலாது உன்னால் நாலு பேர் பாதிக்கப்பட்டா தான் வாழ்க்கை வாழ வாழ முடியும் வாழ்க்கை என்ன செய்யும் நீ தவி அதை எல்லா தீங்க தவிர்த்தாலும் நாலு பேர் உண்ட பேச்சாலும் என்ன செஞ்சிருப்பாங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க உண்ட வார்த்தைகள் அது போல் நீனும் அப்படி தான் உனக்கு அதை என்ன செஞ்சுக்கு நாலு பேராக நடந்திருக்கு அதைத்தான் ரசூலாக சொல்கிறேன் நீ ஒதுங்கிட்டேன்னா உன்னால் வர உன்னால் வரக்கூடிய எல்லா ஷர்ருமே என்ன செஞ்சிடும் உன்னை விட்டு போயிருமன்றாங்க உன்னால வரக்கூடிய எல்லா சர்ருமே உன்னை விட்டு போய்விடும் அப்படின்ற அப்போ புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் இது இந்த இடத்துல இருந்து ரசூர் சலாஹி ஒரு மனிதன் போனா நிரந்தரமா வாழ்க்கை அப்படி செலக்ட் பண்ணாண்டா பொதுநலமா மாறிடுது அதனால் யாருக்கும் பாதிப்பில்லாத அவன்லேருந்து ஷர் இல்லாத ஒரு வாழ்க்கை அவனுக்கு என்ன செய்து விடுது கொடுத்து விடுகிறது அப்படின்றாங்க இன்னொரு செய்தியில் பாருங்கள் சஹிள் புகாரியில் இது ரசூலாங்க ஒரு எதேர்ச்சியாக சொன்ன வார்த்தை இல்லை பல இடத்துல வலியுறுத்துறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டாவது இலக்கத்தில் அபுதல் கைஃபாரி வந்து நான் சொல்வாங்க ரசூல் சல்லா உலகிட்டேன் அபுதல் கைஃபாரி ரபதாவில் தனிமேல இருந்து குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் தனிமையிலேருந்து மரணிச்சவர் அபுதல் ஹைஃபாரி அவர் தான் இதை சொல்கிறாரு ஐயுல் அமரி அஃபர் அமல்ல எதுவும் சிறந்த ரசூலாங்க கேட்டேன் அப்போ ரசூலாங்க சொன்னால் ஈமானும் பில்லாஹி ஓ ஜிஹாதும் ஃபீஸ் அப்படி அல்லாவை ஈமான் கொள்ளல் அல்லாவுடைய பாதையில் ஜிஹாது செய்தல் குல் து ஐயூர் காபி அஃபுதல் அப்போ அதுக்கு பின்னால் விடுதலை செய்கின்ற அடிமைகளிலேயே எந்த அடிமை விடுதலை சிறப்பானது அப்படின்னு கேட்குறாங்க கலா அலாஹா சமணன் வ அம்ஃபசுஹா இந்த அகலிஹா விளையால் கூடியவரும் குடும்பத்தில் யார் இந்த அடிமை வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அப்படி பெருமதி மிக்க வரை நீ விடுதலை செஞ்சு அதுதான் உனக்கு என்ன சிறப்பு அப்படின்னு ரசூசெல்லாம் சொல்கிறாங்க குல் துஃபா இல்லை அஃபால் என்னால் அது செய்ய இல்ல அப்படியெல்லாம் என்னால் முடியாது அவ்வளோதான் என்ற சொத்து அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்றான் துறைனுதாயன் காணாம அதாவது வழி இழந்து போயிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நீ உதவி செய் அதை உதவி செய் ஓ தஸ்னா அலி அஹ்ரக் உழைக்க முடியாதவருக்கு உழைச்சி கொடு தொழிலற்றவருக்கு உழைத்துக் கொடு அது சிறப்பு அப்படின்றான் அடுத்தது ஃபைல்ல அதுவும் என்னால் செய்ய முடியாது விட்டால் கால தாசமினர் உன்னால மக்களுக்கு வரக்கூடிய பாதிப்பை விட்டு ஒதுங்கி வாழ உன்னால மக்களுக்கு மக்களால உனக்கு வரக்கூடியன்றதா நம்மளோட வசனங்கள் வரும் சரியா மக்களால் பாதிப்பு இல்லாமல் நிம்மதியாகிறேன் அப்படி இல்லை உன்னால மக்களுக்கு வர பாதிப்போட்டு மக்களுக்கு நிம்மதி கொடு அப்படின்றாங்க அப்படின்ற மினஷர் மக்களுக்கு தீங்கு வராமல் மக்களை விட்டுட்டு நீ என்ன செஞ்சிரு ஒதுங்கி விடு ஒதுங்கிவிடு நீ உனக்கு செய்து கொள்கின்ற தர்மம் நாங்கள் நீ செய்யற சதகா உன்னால யாருக்கு பாதிப்பு வரலனா என்ன செஞ்சாதுன்னு அர்த்தம் சதகா செஞ்சாதான்னு அர்த்தன் அன்றைக்கு ஒன்றால் பாதிப்பு அப்படின்னா ஒரே வழிதான் தற்காலிகமாக ஒதுங்கினா தான் என்ன செய்யலாம் பாதிப்பு போராமல் இருக்கலாம் நம்ம அன்றைக்கு பகைமை நிர்வாகம் அடைந்த தலைப்பில் பார்த்தோமே என்ன அதிகமாக நட்புகளை அதிகரித்துக் கொள்ளாதே காரணம் உங்களது எதிரிகள் எங்கே ஊர் வந்து உருவாக்கப்படுறாங்க நட்புகளில் இருந்துதான்னு சொல்லி அது மாதிரி நீங்கள் மக்களை உங்களுக்கு பாதிப்பு வராமல் விடுங்கள் அதான் சதகாண்ட் ரசோல் ஆஹ் சல்லாஹிஸ்லாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரிகள் இறுதி பகுதியாக இந்த தனிமை சம்பந்தம் இதெல்லாம் வந்து எப்பயுமே நான் எந்த பயம் பண்ணாலும் தனிமை சம்பந்தமான ஒரு புரிதல் முன்னுரையான்னு மட்டும் நினச்சிக்கங்க ஏன்னா அதில் அது கிளை அம்சங்கள் நிறைய உள்ளுக்கறிக்கை நமக்கு ஒரு புரிதன் ஏற்பட்டால் போதுமானது அதில் பிஎஸ்டி முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் என்னன்னு சொன்னால் இஸ்லாமிய அறிஞர்கள் நிறைய பேர் அல் உஜ்லா வல்இன் ஃபிராத் தனிமை 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 என்று முப்பது நாற்பதுக்கு மேலே புத்தகம் எழுதிக்கலாம் தனிமை சம்பந்தமாக மட்டும் சம்பந்தமாக மட்டும் அதில் அதாவது ஒரு மனிதன் இன்ன அதாவது சொல்றாரு ஒரு மனிதன் குறையே இல்லாமல் குறைய குறைச்சிக்கொள்ளணுமா இருந்தால் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கள் தான்ண்ணா குறைகள் அற்ற ஒரு நிலையில் அவர் குறைத்து கொள்ள வேண்டும் என்றால் குறை இருக்கும் அப்பயும் வீட்டில் உட்காந்தா எழுபத்தஞ்சு வீத குறை என்ன செஞ்சிடும் போய்விடும் அப்படி என்று சொல்லி தலஹேபின் உபைதுல்லா என்ன செய்கிறாரு சொல்கிறாரு அதே போல் மகூல் என்ற அறிஞர் சொல்றாரு ஜமாஅத்தில் சிறப்பு இருந்தாலும் தனிமையில் தான் சாந்தி இருக்கிறது தனிமையில் தான் சலாமத் சலாமத் என்ன செய்கிறது தனிமையில் தான் இருக்கிறது அவர் சொல்றாரு அன்புள்ள சகோதரர்களை இந்த செய்தியில் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன் சுஃபியான சௌரி ரஹமுல்லா அவர்கள் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஆரம்ப அதாவது ஆரம்ப இரண்டாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தை சேர்ந்த ஒரு அறிஞர் இவருக்கு நிர்பந்தமான தனிமை ஒன்று அமைஞ்சது சுஃபியான சௌரி ரஹமுல்லா அவர்கள் அறிவு கடல் பேணுதலில் மிகவும் சிறப்பான மனிதர் ரெண்டாம் நூற்றாண்டு சிறந்த தாபியங்கள் வாழக்கூடியது ஆனால் இவர் நிரந்தரமாக தனிமையிலே வாழ வேண்டிய ஒரு கட்டத்தை இவர் அடைந்தார் இன்ஷாலாக ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் சுஃபியான சௌரி ரஹமுல்லாவுடைய வாழ்க்கையை நம்ம பேசலாம் அந்த சுஃபியான சௌரி ரஹம் அவர்கள் ஏன் அப்படி தனிமையில் ஆனார்னு சொன்னால் அவருக்கு இந்த மக்கள் பற்றிய அறிவு அதிகம் மக்களை பற்றிய விளக்கம் அவருக்கு நிறைய அதிகம் அதே நேரம் எந்த ஒரு காதியாரிடத்தை அந்த எந்த ஒரு அரசரிடத்திலும் நான் வேலை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டார் காதியாக என்ன செய்யக்கூடாது வேலை செய்யக்கூடாது முடிவு எடுத்துனார் ஆனால் அன்றைய காலத்தில் நல்ல அறிஞர்களாக இருந்து அவரை கதாவில் வைக்கணும்னு என்ன செய்வாங்க அந்த மன்னர்மார்கள் விரும்புவார்கள் கட்டுப்பட அவங்க என்ன நினைப்பாங்கன்னா வேலைக்கு வரல நினைக்க மாட்டாங்க நான் பொருத்தமற்ற அரசன் நான் தகுதியற்ற அரசன் என்ற முடிவில் இவர் என்ன செய்யறாரு எரிக்கிறாரு ஸோ இவர் வந்து நாளைக்கு வேளால் என்ன செய்யலாம் கிளர்ச்சி ஏற்படலாம் என்ற சிந்தனை அவர் அதனால் விட மாட்டான் சுஃபியான தவிர உறுதியாக இருந்தார் நான் கலாவுக்கு போவதில்லை அதுக்கு போகிறது இல்லைன்னு இதனாலேயே அவருடைய வரலாறுல அறவாசி என்ன இருக்குமேடா ஊர் ஊராக திரிகிறது ஒளிஞ்சி ஒளிஞ்சி ஒழிஞ்சி வாழ்கிறது இதே தான் அவர்கிட்ட இருக்கும் அந்த ஒளிஞ்சி ஒழிஞ்சு போகிற டைமில் கேட்ட செய்திகள் தான் ஹதீஸ்களாக வரும் சுஃபியான சௌரியை நான் அங்கே கேட்டேன் இங்கே கேட்டேன் பஸ்ரா கேட்டேன் மக்கால கேட்டேன் மதியினால் கேட்டேன் வருதுன்னா பேத்து பேர் தேடி படிக்கலை சுஃபியான சௌரி ஒவ்வொரு இடமா என்ன செஞ்சார் போய்கண்டே இருந்தார் இவருக்கு நிர்பந்தமான ஒரு தனிமை அவருக்கு என்ன செஞ்சது ஏற்பட்டது அப்படின்றத பார்க்குறோம் எந்த அளவுக்கு தனிமைன்னு சொன்னால் சில ஈத்தமர தோட்டங்களில் வேலைக்காரராக இருந்திருக்கிறார் ஈத்தமர தோட்டங்களில் வேலைக்காரராக அவர் என்ன செஞ்சுக்கிறாரு இருந்திக்கிறார் அப்போது ஒரு ஒருத்தர் கேட்குறாரு பசராவுடைய ஈத்தம்பழம் சிறப்பாக கூஃபாவுடைய ஈத்தம்பழம் சிறப்பானு கேட்குறாரு அப்போ அதில் கூஃபா அல்லது பசரா அப்படி கேட்ட உடனே அவர் சொல்கிறார் என்ன நான் வந்து பசராட ஈத்தம்பழம் சாப்பிட்டது இல்லை அப்படின்றார் பசரால தான் அவர் என்ன செய்கிறாரு அந்த ஈத்தம்பழ தோட்டத்துக்கு காவலாளி ஆகிக்கிறார் நான் பசராட ஈத்தம்பழம் சாப்பிட்டது இல்லை என்றார் இப்போ பொய் சொல்கிறாரு அப்படின்னு என்ன என்ன அதை காவலாளியாக இருந்தால் ரெண்டு ஈத்தம்பழத்தை வாயில் போட்டு தான் நிற்பார் அப்படின்னு அப்போது இதை கொண்டு போய் அங்கே உள்ள பொறுப்பாளர்கிட்ட சொல்கிறாரு அவர் சொல்கிற சந்தேகம் இல்லாமல் அதுதான் சுஃபியான அசௌரி அவரை பிடிச்சிருங்கன்றார் என்ன காரணமாகன்னா அவ்வளோ பேணுதலானவர் அவர் இருந்தார் அவ்வளோ என்னது பேணுதலான மனிதராக அதாவது தனக்கு சம்பந்தம் இல்லாதவரத்தில் எந்த வகையிலும் சம்மந்தப்படாத மனிதராக இருந்தார் அவருடைய அதாவது இந்த என்ற நூல்யா கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தி இருபத்தெட்டாம் பக்கத்தில் அவர் என்ன சொல்கிறார் சுஃபியான தௌரி எனது கையை பிடிச்சார் பிடிச்சி சொன்னார் அதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சொல்கிறாரு அதாவது ஒரு ஒரு நாங்கள் ரெண்டு பேர் இருந்தோம் ஃபபக் அவர் அழுகிறார் அவர் சுஃபியான அசௌரி வந்து அழுகிறார் அழுது சொன்னார் யாரோடையும் கலந்து வாழாமல் ஒன்னால் இருக்க முடியுமண்டா இரி மிக பேணுதலான இமாம் ஹதீஸ்லேனா அவ்வளோ அறிவுள்ள ஒரு இமாம் சுஃபியான் அசௌரி ரஹ் அவர்கள் சொல்றாரு யாரோடும் கலந்து வாழ முடியாமல் ஒன்னால் இருக்க முடியுமண்டா அஞ்சு நேரம் பள்ளிக்கு போகிற ஒரு அறிஞர் சொல்கிறார் எனக்கு அஞ்சு நேரம் ஜமாத்தும் ஜும்மாவும் இல்லைன்னா நான் வீட்டில் தான் இருந்திப்பேன் அந்த மாதிரி உன்னால் முடிவுமாக இருந்தால் அப்படி இருந்த ஒரு எத்தனா நூற்றாண்டு ரெண்டாவது நூற்றாண்டில் சொல்கிறார் அந்த மாதிரி இருந்துகொள் சொல்லிட்டு சொல்கிறாரு அதாவது பல்லிய குன் ஹம்முக மரம் மத்த ஜிஹாசிக் ஒன்னையே வண்டியை அதை சீர்படுத்துவது மட்டும் உடைய எண்ணமாக இருக்கட்டும் வீட்டில் வண்டியை சரி பண்ணிக்கிறது உனையை திருத்திக்கெள்றது வீட்டை சரி பண்ணிக்கிறது இதான் உங்களோட வேலையாக என்ன உலாயில் உமரா இந்த ஆட்சியாளர்களிடத்தில் போவதை மட்டும் என்ன செய் நீ கவனமாக இருந்து கொள் வர்ஹப் அல்லாவின் பக்கமே உனது முழு ஆசையை வைத்துக்கொள் அதாவது உடைய தேவைகளாக இருந்தால் இறைவன் பக்கமே உனது முழு ஆசையை வைத்துக்கொள் யனு உபிக் உனக்கு சுமையான எந்த விஷயங்களாக இருந்தாலும் இறைவன் பக்கம்தான் எல்லாத்தையும் கொட்டு இறைவன் பக்கமே உனது மனதை திறந்து விடு விடுக்க பில் இஸ்திகா இன்னாஸ் எல்லா மக்களை விட்டும் ஒதுங்கி நின்று தேவைகளில் தேவைகளில் கையேந்திராத ஒதுங்கி நின்று விடு விடுமுல் தேவைகள் எவனிடத்தில் பெருசாக விளங்காதோ அவனிடத்தில் தேவை முறை யார் அல்லாஹ் சொல்றார் இந்த அனுபவம் சுஃபியான தௌரிக்கு ஏன் பட்டவர் சொல்லி காட்டாரு வல்லாஹி அல்லாவின் மீது ஆணையாக கூஃபா கூஃபால எனக்கு யாரையும் தெரியாது அஹதன் லவ் ஃபராக் அஷ்ரத் பத்து திருகம போய் கேட்டு நான் வெளியே வந்துட்டேன்டா போய் வர்றதுக்குள்ள சுஃபியான தௌரி பத்து திருகம் கேட்டார்னு சொல்கிறார்கள் தான் இங்கே அறிகின்றார் எங்கே இது கூஃபால ரெண்டாவது நூற்றாண்டில் கூஃபாவில் ரெண்டாவது நூற்றாண்டில் அதனால் யாருடையும் பழகாத சுஃபியான சௌரி ரெண்டாம் நூற்றாண்டில் கூஃபா பற்றி சொல்கிறாருடா நம்ம இந்த காலத்தை பற்றி முடிவெடுக்கிறதுக்கு யோசிக்கவே தேவையில்லை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அம்மான நிற்கவே நிற்காது இதை சுஃபியான சௌரி ரஹமகுல்லா அவர்கள் அவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில் தியாகத்துக்கு மத்தியில் தான் பட்ட அனுபவத்தை தன் மாணவற்ற சொல்கிறார் இத்தனைக்கும் ஒரு சிறப்பான ஒரு இமாம் தனது நூல்களை எல்லாம் வந்து நிலத்தில் புதைச்சி வச்சிருந்தார் பேக்கில் போட்டு நிலத்தில் என்ன செஞ்சார் புதைச்சி வச்சுருந்தார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒரு இமாம் அவரோட ஒரு மாணவர் ஒரு இடத்துல வச்சு அதை எடுக்கிறதுக்கு எடுத்த உடனே அவர் சொல்கிறார் வஃர் ரிகாசி அல் ஹுமுஸ் எனது நிலத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய அது என்னது நெல் புதையல் புதையலில் அஞ்சு ஒன்று ஜக்காத்து கொடுத்துருணோன்றார் அப்படின்னா எனக்கு அஞ்சு லொன்று எனக்கு தந்திருக்கிட்டார் யார் அவருடைய மாணவர் அந்த அளவுக்கு அவருடைய என்ன அதாவது பயணங்கள்லாம் இருந்துச்சு இறுதியாக எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அவரை இடத்துல அடக்கிறாங்க அவ்வளவும் மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் அஞ்சாறு பேர் போய் நைட்டில் தான் தொழுவிச்சாங்க அஞ்சாறு பேர் போய் நைட்டில் தொழுவிச்சாங்க இவ்வளவுக்கு மத்தியிலும் அவருடைய அந்த தனிமைக்கு மத்தியில் அவரை கிடைச்ச அந்த அவரை அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து அவர் தனிமை சம்பந்தமாக பேசினா அவ்வளவு செய்திகள் இருக்கும் க அவருடைய இறக்கம் அவருடைய கருணை அவருடைய அந்த பேணுதல் சம்பந்தமாக ஒரு செய்தி வரலாற்றில் வரக்கூடிய ஒரு செய்தி பாருங்கள் அவர் ஒரு ஒரு அவர் தண்ட மாணவர் ஒரு ரூட்டில் ஒதுங்கிக்கிறார் ஒளிஞ்சிக்கிறார் அந்த ஒளிஞ்சிக்கிற டைமில் அங்கே ஒரு பறவை பார்க்குறாரு ஒரு குருவியை பார்க்குறாரு அடைச்சி வேண்டியது அப்போ அவர் சொல்கிறாரு இதை வந்து எனக்கு விலைக்கு தாரான்னு கேட்குறாரு விலைக்கு தாரீங்களான்னு கேட்குறாரு விலைக்கு தாரான்னு சொல்கிறார் அந்த நீங்கள் அவன் ஃப்ரீயாகவே வச்சுக்கங்கன்றாரு இல்லை எனக்கு விலைக்கு தாங்கன்றார் ஒரு தீனாரை கொடுத்து அந்த குருவியை விலைக்கு வாங்குகிறார் விலைக்கு வாங்கினவர் என்ன செய்யறா பறக்க விட்டார் அதை என்ன செஞ்சிட்டாரு அதை பறக்க விட்டுட்டார் பறக்க விட்டால் அதான் மிருகங்கள்கிட்ட கால்நடைகள்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஈர்ப்பு எப்போயும் விரிக்கும் படைப்புகளோடு அது சரியாக உணர்ந்தவருக்கு அது விளங்கும் அதுகள் அதை ஒரு பழக்கத்தை ஈர்ப்பு வைக்கும் அப்போ அந்த பறக்க விட்டதில் இருந்து எப்பையும் அது பகலில் என்ன செஞ்சிடும் பறந்து போயிடும் இரவாகினால் அந்த கூட்டுக்கு பக்கத்தில் வந்து நின்று அந்த இரவாகினால் கூட்டுக்கு பக்கத்தில் நின்றுடும் அங்கே இருக்கிற டைமில் தான் சுஃபியான சௌரி ரஹமதுல்லா அவர்கள் மவுத்தாகிறாங்க சுஃபியான சௌரி அஹமதுல்லா அவர்கள் அங்கே மவுத்தாகிறாங்க அவரை கொண்டு போய் கபரில் அடக்கிட்டாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த பறவையை நம்ம கபருக்கு மேலே பார்ப்போம் அந்த பறவை அந்த கபருக்கு மேல பார்ப்போம் ஒரு நாள் பார்த்தோம் இறந்து கிடந்தது என்றான் ஒரு நாள் பார்த்தோம் அந்த கபருக்கு மேல அது என்ன செஞ்சது இறந்து கிடந்தது அப்படின்னு சொல்றோம் சுபஹான் அல்லா நீங்க நினைத்து பாருங்கள் அல்லாஹூத்தாலா தனது படைப்புகள் பிராணிகள் இவன் இதன் மூலம் அல்லாஹ் தன் அருளை என்ன செய்கிறா அந்த இமாமுக்கு என்ன செய்கிறான் அந்த இமாம் மீது அல்லா வச்ச கருணை அல்லாஹத்தாலா காட்டுறான் நீங்கள் சுஃபியான சௌரியன் அடிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு அறிஞர் சாதாரண அறிஞர்லாம் அவ்வளோ பெரிய அறிஞர் அன்புள்ள சகோதரர்களே அவருக்கு கிடைத்த அந்த அனுபவங்கள் அந்த வழிகாட்டல்கள் அந்த அயல்முடைய பேணுதல் எல்லாமே அவருடைய இந்த தனிமையின் அலை தனிமையில் அவர் நிர்பந்தமாக அலைய வேண்டி வந்த நிலையின் காரணமாக அல்லா கொடுத்த தான் நம்ம என்ன செய்கிறோம் வரலாற்றிலே பார்க்குறோம் தனிமையில் ஒரு அறிஞர் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா சுஃபியான சௌரி ரஹ்மதுல்லா அவர்களுக்கு போல அந்த அனுபவம் கிடைச்ச வேற யாரையும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க பார்க்க மாட்டீங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் புதைலிபுணி அய்யாள் போன்ற நிறைய நிறைய அறிஞர்கள்ட்ட மடியில எல்லாம் தன்னை மறைத்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார் பகிரங்கமாக தேடி வாரட்ட டைமுகளில் அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் அவர் என்ன செஞ்சார் இருந்தார் அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்துல அதாவது தனிமை சம்பந்தமாக நம்ம இப்போ சொன்ன விஷயங்களில் இருந்து நீங்கள் ஒரு சுருக்கத்தை பெற்றுக்கொள்ளணும் என்ன என்று சொன்னால் தனிமை என்பது ஒரு மனிதன் சமூகமாக தான் சிறப்பானது அந்த சமூகத்தில் பணிகள் செய்து கொண்டு அந்த சமுதாயத்தோடு இணைந்து கொண்டு தான் சிறப்பானது அதே நேரம் தண்ட தீன் அந்த இடத்துல சமுதாயத்தோடு வாழ்கிற நேரத்தில் ஒதுக்கி வைக்க வேண்டி வருது பாரமாகுது எப்போ பார்த்தால் நம்ம புறம் பேசி தான் வாழ வேண்டி வருகிறது என்கின்ற ஒரு நிலையை அடையுமாக இருந்தால் அப்பொழுது நம்ம அதை அஞ்சு பேர் அறிந்தால் அவங்கள விட்டு ஒதுங்கிறோம் அது ஐம்பது பேராய்ந்து அவர்களை விட்டு என்ன செஞ்சிடணும் ஒதுங்கிடணும் மார்க்கம் பாரமாக வாய்ந்தேன் எனக்கு அந்த மாதிரி இருந்தால் நிறைய என்ன அதாவது நமது தீனுடைய அந்த குழப்பங்கள் அதிகரிச்சிக்க ஒரு நபர் அந்த நபரை விட்டு என்ன செஞ்சிடணும் ஒதுங்கிடணும் ஒரு சமூகமாக இருந்தால் அந்த சமுதாயத்தை விட்டு ஒதுங்குவது என்பது உன்னை மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு மிகச்சிறப்பு சிறப்பு என்ற ரசூதாய் சலல்லா உலிவ செல்லம் அவர்கள் உதாரணங்கள் சொல்லி இடங்கள் சொல்லி ரசூலாங் என்ன செய்கிறாங்க விளங்கப்படுத்துகிறாங்க அடுத்ததாக ரெண்டு பேருக்கு அதை நான் இங்கே சொல்லலை ரெண்டு பேருக்கு வெறிச்சு சொல்லலை ரெண்டு பேருக்கு எப்பொழுது தனிமை மிகவும் சிறப்பான அடைஞ்சிருக்கும் எந்த காலத்திலும் சிறப்பானன்னு சொல்லுவாங்க அது யாருக்குண்டா வணக்கசாலிக்கும் கல்வி தேடுகின்றவனுக்கும் வணக்கசாலிக்கும் கல்வி தேடுகின்றவனுக்கும் தனிமை எப்பொழுதுமே சிறப்பாக தான் என்ன செய்ய முடிக்கும் இரவு வணங்கும்னு நினைச்சா அஞ்சு பேரை கூட்டிட்டு வணங்க நீங்கள் வீங்களே அவ்வளோதான் அந்த அஞ்சு பேரை கூட்டிட்டு வணங்குனீங்கன்னா நம்ம அவர் தொழ வேண்டியது வந்து ஒரு பயணி விஷயம் தொழுது எல்லாம் முடிஞ்சிடும் ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போயிடுவோம் அப்போ ஒன்றில் வழி நடத்துகிறவரை இல்லைன்னா தனிமை சிறப்பு அடுத்து படிக்கிறவருக்கு படிக்கிறவர் வாசிக்கின்றவருக்கு தனிமை மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆனால் ரசூல்லா இஸ்லாசம் அவர் கூட திடீர்னு ஆயிஷார்லாம் தேடுறாங்க ரசோலாங்கில் ரசூலாங்க இல்லை எங்கே வைக்கிறாங்க பக்கையில் பக்கையில் இருந்து தனது தோழர்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க எப்போ தகஜதுடைய நேரம் தஹஜதுடைய நேரம் அது அப்போ ரசூலா இல்லா வாலசுனா அப்படி அந்த மாதிரி நடந்து கொள்றாங்கன்னா அந்த நிமிடங்கள் ஒரு மும்மினுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நான் அதனால தான் இரவு நேரத்தில் எலும்பி வணங்குங்கன்னு சொல்கிற டைமில் ரசூலா என்ன வார்த்தை சொல்கிறாங்க இரவு பில்லை இலி வண்ணா சுனியாம் மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்க அவர் எழுந்து வணங்கினார் தனிமை எனவே அன்புள்ள சகோதரர்களே அவுஸ்லா இன்ஃபிராத் அதாவது ஃபர்தியத் இதெல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் அது ஹைரையும் நிம்மதியையும் நல்ல சிந்தனைகளையும் வணக்க வழிபாட்டையும் கல்வியையும் எங்களுக்கு என்ன செய்யும் அதிகரிக்க செய்யும் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் அதை ஒரு மின் முவாசனாக செஞ்சு கொள்ளணும் எப்போ எனக்கு அது நலவாயிருக்கும் எப்போ எனக்கு அது கெடுதியாயிருக்கும் நடந்து கொள்ளணும் ஆனால் ஒரு காலம் வரும் கன்ஃபார்மாக மூமின்களுக்கு அதை தவிர வேறு எந்த சிறப்பும் என்ன செய்யாது இருக்காது அது தனிமையை தவிர சிறப்பு இருக்காது அது இந்த காலம் அல்ல அது இந்த காலம் அல்ல தனிமைதான் சிறப்பு என்ற ஒரு காலம் வருமே வேறு எதுவுமே இல்லைன்னு அது இந்த காலம் என்னது அல்ல அது நம்ம விளங்கப்படுத்தாமலே நமக்கு அதை என்ன செஞ்சிடும் விளங்கக்கூடிய ஒரு காலமாக அது இருக்கும் அல்லாஹு தலா ஃபித்னாக்களை இருந்து எம்மை காப்பாற்றுவான ஹாந்தி ஹாதாஹி